ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பியூட்டி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தாங்க நம்ம பார்க்க போகிறோம். எனக்கு தெரிஞ்சது நான் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கிறது உங்களுக்கு நான் சொல்ல போகிறேங்க. கண்டிப்பாக வரப்போகிற சீசன்ஸ்க்கு, அதாவது வெட்டிங் சீசனாக இருக்கட்டும் இல்லை ஃபெஸ்டிவ் சீசன்ஸ்க்கு, எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டிப் என்னென்னா, இப்போ பார்த்தீங்கன்னா பட்டு சாரி ப்ளவுஸாக இருக்கட்டும், இல்லைனா நீங்கள் ஏதாவது குர்த்தி லாங் நாற்கலி லெஹெங்காஸ் போடுறீங்க, மென்ஸ்க்கான ஷர்ட் மென்ஸ் போடுறாங்க அப்படின்ற போதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த அண்டர்ஆர்மில் ஸ்வெட் ஆகும்போது அந்த மார்க் வந்து அப்படியே விழுந்துடும். அதாவது அந்த வேர்வை வந்து அப்படியே ஒட்டி அது ஒரு எல்லோ எல்லோ கலரில் மாறிடும். அது பார்த்திங்கன்னா என்ன தான் நம்ம ட்ரை க்ளீன் பண்ணாலும் சரி வாஷ் பண்ணாலும் போகவே போகாது. அதை தடுக்கிறதுக்காக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அண்டர்ஆர்ம் டிஸ்போசல் பேட்ஸ் இருக்குங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா 10 பேட்ஸ் 100 ருபீஸ் 115 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பிராண்டுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம எந்த ஒரு ட்ரெஸ், அதாவது இப்போ நமக்கு ரொம்ப ஸ்வெட் ஆகும், ஒரு ஒருத்தருங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்வெட் ஆயிரும், அவங்களாம் இந்த மாதிரி பேட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ட்ரெஸ்ஸை வந்து நம்ம பாதுகாக்கணும்னா இந்த மாதிரி பண்ணி தாங்க ஆகணும். இப்போ பார்த்தீங்கன்னா இது வைக்கும்போது அன்கம்ஃபர்டபுளாகலாம் இருக்காது, ரொம்ப கம்ஃபர்ட்டாக தான் இருக்கும், வச்ச மாதிரியே தெரியாது. இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உள்பக்கமாக திருப்பி, அதாவது எந்த ஒரு ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும் சரி, ப்ளவுஸாக இருந்தாலும் சரி, ஷர்ட்டாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி உள்பக்கமாக திருப்பி வச்சுக்கோங்க. அண்டர் ஆர்ம் ஃபிட் ஆகிற அளவுக்கு அந்த இடத்துல வச்சுட்டு நம்ம வேர் பண்ணிக்கிட்டோம்னா அந்த ஸ்வெட்டெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பேடில் வந்து அப்சர்வ் ஆயிருங்க. ஸோ நமக்கு அந்த ஸ்வெட் மார்க் இருக்கவே இருக்காது, அந்த ஸ்வெட் எல்லாமே இதில் அப்சர்வ் ஆயிரும். நமக்கு வந்து ட்ரெஸ் வந்து நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இப்போ வந்து பெர்ஃப்யூம் எல்லாம் நம்ம வேர் பண்ணுவோம், அது பார்த்திங்கன்னா டைரெக்டாக நம்ம வந்து ஸ்கின்ல போடும்போது கொஞ்சம் நேரத்துக்கு இருக்கும் பெர்ஃப்யூம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்மெல் சுத்தமாகவே இருக்காது. அது வந்து இந்த மாதிரி பெர்ஃப்யூம்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ட்ரெஸ்ஸில் டைரெக்டாக அடிக்கக்கூடாது, ஸ்கின்ல நம்ம படும்போது நமக்கு அந்த ஸ்மெல் வந்து கொஞ்சம் நேரத்துக்கு இருக்கும், 1/2 to 1 hour தான் இருக்கும். லாங் லாஸ்டிங்னு சொன்னாலும் அது பார்த்திங்கன்னா 1 hourக்கு மேலே இருக்காது. அதை வந்து ரொம்ப நேரம் தாங்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்ல இந்த மாதிரி வேஸ்லின் கொஞ்சம் தடவிட்டு அதுக்கு மேலே நீங்கள் பெர்ஃப்யூம் போட்டிங்கன்னா ரொம்ப நேரத்துக்கு அந்த ஸ்மெல் அப்படியே இருக்குங்க. நீங்கள் வச்சு இந்த மெயினாக இந்த பாயிண்டில் வந்து நீங்கள் எந்த ஒரு பெர்ஃப்யூமாக இருந்தாலும் போட்டிங்கன்னா சீக்கிரம் நமக்கு அதை வெளியில் எடுத்து காட்டும். அது மட்டும் இல்லாமல் நல்ல லாங் லாஸ்டிங்காகவும் இருக்கும், இது ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குங்க. அதாவது ரொம்ப ட்ரை பண்ணி பார்த்து நிறைய ஒர்க் அவுட் ஆனதுக்கப்புறம் தான் இதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ சின்ன சைஸ் பேங்கில் இருக்குது இல்லை நமக்கு ஒரு சைஸ் பேங்கிள் பிடிக்கும், அதில் வந்து நம்ம சைஸில் இருக்கவே இருக்காது, ஒரு சைஸ் கம்மியாக இருக்கும், அந்த அன்ஃபிட் பேங்கிள்ஸ் எல்லாம் எப்படி நமக்கு ஃபிட் ஆகிற மாதிரி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா நான் வச்சிருக்கிற பேங்கிள் வந்து என்னோட சைஸ் வேறு, ஒரு சைஸ் வந்து சின்னது தான், அது நான் எடுத்திருக்கேன். பட் நான் அதை எப்படி வேர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவரை வந்து போட்டுட்டு அதை உள்ளே போடும்போது சீக்கிரமாக போயிடுங்க. சிலர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லோஷன் போட்டுட்டு இல்லைனா வேஸ்லின் தடவிட்டு போடுவாங்க. நம்ம அந்த மாதிரி பேங்கிளில் போடும்போது பேங்கிளோட கலர் மாறுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவர் வந்து ரொம்ப ரொம்ப ஹேண்டி. நம்ம பேங்கிள் பேக்லேயே வந்து இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கவர் வச்சுக்கணும். கிட்ஸுக்காக இருந்தாலும் சரி இந்த மாதிரி போடுங்க, ரொம்பலாம் அழுத்தி போடக்கூடாது குழந்தைங்களுக்கு, வலிக்கும். நமக்கே இரிட்டேஷன் ஆகும்போது குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக அது ரொம்ப வலிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னாவே தெரியும் எவ்வளோ ஈஸியாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நமக்கு இதெல்லாம் தெரியும், நிறைய பேருக்கு தெரியும், பட் அந்த ஃபங்க்ஷன் டைமில் சரி அந்த ஹரிபரியில் யாருக்குமே இது ஞாபகம் வராது. ஸோ அதை ரிமைண்ட் பண்ணுறதுக்கான வீடியோ தான் இது. இது பார்த்திங்கன்னா நிறைய பேர் இது ஃபாலோ பண்ணிட்டு இருப்பீங்க, ரொம்ப ஈஸி ட்ரிக்குங்க இது. நிறைய பேருக்கு அந்த டைமில் வந்து ஞாபகம் வராது, நம்ம வந்து பேங்கிள் பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு பரப்புறாண்டு மற்ற பேங்கிளில் தான் தேட ஆரம்பிப்போமே தவிர இது எப்படி நம்ம ஃபிட் பண்ணி போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணாது. இப்போ நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லிப்ஸ்டிக்ங்க. இப்போ நம்ம எந்த லிப்ஸ்டிக் வேர் பண்ணாலும் சரி, அது மேட் ஃபினிஷில் இருந்தாலும் சரி இல்லை க்ளாஸியாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் நேரத்துக்கு தான் இருக்கும். அதாவது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு 1 hour 1.5 hours மேலே வந்து தாங்கவே தாங்காது, அழிஞ்சிடும் இல்லைனா ஃபேட் ஆகிடும். அதை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு நார்மல் லிப்ஸ்டிக் நீங்கள் வேர் பண்ணுறீங்க, மேட் லிப்ஸ்டிக் வேர் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி வேர் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து காம்பாக்ட் பவுடர் வந்து செட் பண்ணிக்கோங்க, ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அட்லீஸ்ட் இது ஒரு 2 to 3 hours வந்து உங்களுக்கு அழியவே அழியாது, ஃபேட் ஆகாதுங்க, மெயினாக வந்து ஃபேட் ஆகாது. அதாவது அங்கங்கே திட்டத்திட்ட தெரியாது. நம்ம பார்த்திங்கன்னா தண்ணி குடித்தாலோ சாப்பிட்டாலோ பார்த்திங்கன்னா கொஞ்சம் அழிஞ்சிடும், அந்த மாதிரியெல்லாம் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் லிப்ஸ்டிக் போட்டதுக்கப்புறம் ஒரு காம்பாக்ட் பவுடர் இல்லைன்னா ஏதாவது பவுடர் வச்சு நீங்கள் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா நல்லா வந்து செட் ஆகிடும். ஸோ உங்களுக்கு அழியவே அழியாது, மறுபடியும் ஏதாவது டச்சப் பண்ணணும் அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது, நல்ல லாங் லாஸ்டிங்காக இருக்கும். இது ரொம்ப நல்லா டிப்புங்க, எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எதாவது ரொம்ப மேட்டாக இருக்குது, அதாவது ரொம்ப வந்து கலர் கம்மியாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு அப்படின்னா நான் மேலே இன்னொரு கோட் போட்டு அதுக்கு மேலே லைட்டாக அந்த மாதிரி பவுடர் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.
நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பிந்தி செலக்ட் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. எல்லாமே ரெடி ஆயிடுவோம், பட் அந்த பொட்டு செட் ஆகலை அப்படின்னா நமக்கு அந்த லுக்கே வராது. அதை தடுக்கிறதுக்காக இந்த மாதிரி கோல்டன் கலர் குட்டி பிந்தி விற்பாங்க. அது பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 10-15 ருபீஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். பெரிய அட்டை அப்படின்னா ஒரு 25-30 ருபீஸ் அந்த மாதிரி இருக்குங்க. அதை வாங்கி வச்சுக்கோங்க. அது கூட சேர்த்து நம்ம பெரிய பிந்தி வைக்கிறோம், பெரிய பொட்டோட சேர்த்து இந்த மாதிரி கோல்டன் கலர் பிந்தி நம்ம வைக்கும்போது ரொம்ப எடுப்பாக காட்டும். அது இதை வந்து இந்த குட்டி குட்டி பொட்டை வந்து நம்ம மூக்குத்தியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி பிந்தி வாங்கி வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகுங்க இது. நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கிளிப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் டைமில் ரொம்ப நல்லாயிருக்கும் வேர் பண்ணுறதுக்கு, பட் அதே சமயம் அதை ரிமூவ் பண்ணும்போது அந்த மார்க் விழுந்துடும். அது பனானா கிளிப்பில் விழாது, பட் இந்த மாதிரி கிளிப்ஸ்லாம் விழுந்துடும். அதை தடுக்கிறதுக்காக பார்த்திங்கன்னா இந்த சென்டர் பார்ட்டை எடுத்துருங்க. சென்டரில் ஒரு கம்பி மாதிரி இருக்கு இல்லையா, அதை எடுத்துகிட்டு நீங்கள் கிளிப் வேர் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு அந்த மார்க் விழாத ஹேரில். இல்லை நீங்கள் ரொம்ப நேரம் வேர் பண்ணிவிட்டு நம்ம எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த சென்டரில் ஒரு மார்க் விழுந்துருக்கும், கிளிப்போட மார்க் விழுந்துருக்கும், அசிங்கமாக இருக்கும். ஸோ இந்த கிளிப்பில் அந்த சென்டர் பார்ட்டை எடுத்துகிட்டு நீங்கள் வேர் பண்ணிங்கன்னா அந்த கிளிப்போட மார்க் அதில் வரவே வராதுங்க ஹேரில். நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு மேக்கப்லேயே எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சது பார்த்திங்கன்னா ஹைலைட்டர் தாங்க. ஹைலைட்டர் வந்து பார்த்திங்கன்னா மேக்கப்போட லுக்கே அப்படியே மாற்றி காட்டும், ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு டிப் இருக்குங்க, அதாவது ரெண்டு ஃபார்மில் வச்சுக்கோங்க எப்போவுமே ஹைலைட்டரில், அதாவது பவுடர் ஃபார்ம்லேயும் வச்சுக்கோங்க, லோஷன் ஃபார்ம்லேயும் வச்சுக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து பவுடர் ஃபார்மில் இருக்கிறது என்ன வச்சுருக்கேன் அப்படின்னா ஷிவானா பிரிக்ஸ் வச்சுருக்கேன். இது ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா 2-in-1, அதாவது நம்ம ஐஷீட்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், அது மட்டும் ஹைலைட்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் மேக்ஸிமம் இது பார்த்தீங்கன்னா ஹைலைட்டராக யூஸ் பண்ணுவேன். எனக்கு அந்த டாப்பில் இருக்கு இல்லையா, அதுதான் என்னோடய ஸ்கின் டோனுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது என்ன சொல்கிறது, ஒரு ஆர்டிஃபிஷியலாக தெரியாது, ஸ்கின்னோட ஸ்கின் அது வந்து மெர்ஜ் ஆன மாதிரி இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்குங்க. பட் ஒரு சிலருக்கு வந்து இந்த பவுடர் ஃபார்மில் இருக்கிற ஹைலைட்டர்ஸ் வந்து செட் ஆகாது, சிலருக்கு அப்ளை பண்ண தெரியாது. அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லோஷன் ஃபார்மில் இருக்குது, நான் வந்து கலர் பாரில் காட்டிகிட்டு இருக்கேன் உங்களுக்கு, இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இன்ஸ்டண்ட்டாக எனக்கு ஹைலைட்டர் அப்ளை, சிலருக்கு வந்து ஹைலைட்டர் அப்ளை பண்ண தெரியாது, நம்ம வேறு இடத்துல அப்ளை பண்ணிடுவோம், அது வந்து ஹைலைட் வேறு இடத்துல அடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லோஷன் ஃபார்மில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இதுக்கு இது வந்து நமக்கு க்ரீம் அப்ளை பண்ணுற மாதிரியே தான். நம்ம இது லோஷன், இந்த லோஷன் வந்து நம்ம ஃபவுண்டேஷனில் கூட மிக்ஸ் பண்ணி போடும்போது நல்ல ஈவனாக எல்லா ஸ்கின் ஃபுல்லுமே வந்து நல்ல ஒரு பிரைட் லுக் இருக்கும், இன்ஸ்டன்ட் க்ளோ கிடைக்கும். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இந்த கலர் பார் லோஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ஸ்டன்ட் க்ளோ இருக்கும், பிங்கிஷ் க்ளோ இருக்குங்க, ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இது நான் சம்மரில் கூட வேர் பண்ணிகிட்டு இருந்தேன், நல்லா இருந்துச்சு. அதாவது நம்ம ஹை பாயிண்ட்ஸில் வேர் பண்ணாலும் நல்லாயிருக்கும், இல்லை ஃபேஸ் ஃபுல்லும் லைட்டாக வேர் பண்ணாலும் நல்லாயிருக்கும், ரொம்ப ஜாஸ்தியாக வேர் பண்ணக்கூடாது. ஸோ இந்த டிப்ஸ் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் இது ரெகுலராக இப்போ ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறது தான் வந்து உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா ஒரு லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.